சமீபத்தில் பாஜகவை சேர்ந்த ராம சீனிவாசன் அவர்கள் ஒரு பிராமண சங்க மாநாட்டில் பேசின பேச்சு வைரலாகிட்டுருக்கு சமூக வலைதளங்களும். என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இங்கே இந்தியாவில் பெரும்பான்மை தான் ஜனநாயகம், அதனால் மாமிக்கள்லாம் அதிக குழந்தை பெற்றுக்கணும், அதிக குழந்தை பெற்றுக்குங்க அப்படின்ட்டு. அதுக்கு நீ தான் முயற்சிக்கு, மாமி எப்படி பெற்றுக்கோ, உங்கள்கிட்ட சத்திரத்தில் பெற்றுக் கொடு, யார் வேணாங்கிற. இப்போ ஏற்கனவே பாப்பாற கூட்டத்தில் வந்து நிறைய பிள்ளைங்க ஜாஸ்தி பாட பாருப்பா, என்ன பண்ண, யார் வேணாங்கிற. எங்களுக்கு சந்தோஷம் தான், நிறைய பாப்பாத்தீங்கன்னு நாமளும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நல்லாதான். நீங்கள் இப்போ அதிக குழந்தை பெற்றுங்க, அதில் பெற்று அதை வளர்க்குறதுல எதுவும் சிரமம் இருந்தால், எதுவும் பொருளாதாரத்தில் எதுவும் சிரமம் இருந்தால் எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் வளர்த்துக்குறோம், வளர்த்து உங்ககிட்ட கொடுத்துட்றோம். எனக்கு என்ன சந்தேகம் வருதா, இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் ஒரு பெற்று வச்சுருக்காரு போட்டுருக்கு, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கணக்காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ராமசுப்ரமணியத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும், ஏதோ தப்பு நடந்தது பாப்பா தேவா, பிராமண பெண்கள்லாம் கொஞ்சம் மாமிகள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது, இவர் ஏதோ பண்ணியிருக்காரு. அந்த குழந்தைகளை வந்து அப்படியே கணக்காட்டுறதுக்காக இந்த மாதிரி அந்த மாதிரி வந்த குழந்தைகளுக்கெல்லாம் நான் காப்பகம் வச்சுருக்கேன். ஒரு வேளை இவர் பெற்ற குழந்தைகளாகவே இருக்கலாம், யாருக்கு இதை வேணாம் செய்கிறாட்கள். ஏன் அப்படி திடீர்னு பெரும்பான்மை ஆகணும்னு நினைக்கிறாங்க? எல்லாம் யாரை பார்த்தாலும் 3% சொல்கிறாங்க, அதில் தான் நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. அவங்களால அது ஒன்றுமே பண்ண முடியும். என்ன பண்ணாங்க, மற்ற ஜாதிக்காரன் குடும்பத்துக்குள்ளார நம்ம நுழைஞ்சி அந்த ஜாதியை நீர்த்து போக வைக்கணுங்கிறதுக்காக பிஜேபி பண்ணுற மாதிரி அதே எண்ணம் தான். ஒரு பிராமணர் அல்லாத குடும்பம், பெரிய பணக்கார குடும்பமாக இருந்தால் தன்னுடைய பெண்ணை அமைச்சு அந்த பையனை காதலிக்க வைப்பாங்க, அவள் உள்ளே போயிடுவாள், மருமக உள்ளே போயிட்டாக்க அப்புறம் அந்த உடைய அவள் கையில் தானே இருக்கும். அது மாதிரி பார்ப்பன இதாக பண்ண, நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டியலில் நித்தா சேர்ந்த பையன் ஒருத்தன் வந்து படிச்சுட்டோ ஒரு பெரிய ஆளாகவோ வந்தான்னா ஒரு பாப்பாத்தீவை போய் அவனை லோ பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவான். எதுக்காகன்னா பட்டியலத்தவன் படிச்சுட்டு அந்த இனம் விருதியாகி வந்து பட்டியலம் வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது, அதில் பார்ப்பன கலப்பு இருக்கணுங்கிறதுக்காக அவங்க உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் மருமக உள்ள வந்ததுக்கப்புறம் மாமியார் மாமனார் அத்தனை பேர் காலி இல்லை. அதுக்கப்புறம் அந்த பையன் பட்டியலத்தை சேர்ந்த பையன் அந்த பாப்பாரை குடும்பத்தான் வேலை செய்யும். இதுதான் அவங்க டெக்னிக். இப்படி வச்சு 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 தான் தன்னுடைய இனத்தை வளர்த்த பார்க்குறாங்க. எனக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் குடும்பத்தில் அப்படி தான் அவர் ஐயங்கார் பண்ண கட்டிக்கிட்டார். அது ஆனால் அவங்க பசங்களாம் அப்படியே பட்டியலன் மாதிரியே இல்லாமல் செக்க செவேல்னு பிராமணர்கள் மாதிரி இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடத்துல. அவங்க அவங்க அம்மா சைடில் அவங்க சேர்த்தவே முடியாது, பாலக்கட்டு பிராமணர் கிட்டே வரக்கூடாது. இங்கே பட்டியலத்தை சேர்ந்தவங்க வந்து இதென்னா எல்லாம் சிவ சிவப்பாக இருக்குது, நம்ம இனமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி ஆச்சு இதெல்லாம். அதாவது படிச்சுட்டு ஒருத்தர் டாக்டராக வந்தாரோ இந்த அம்மா பிடிச்சி, அப்போ தான் வந்து என்ன, நாங்கள் வந்து அந்த திருமணமெல்லாம் நான் பெரிய போலீஸ் அடிதடியெல்லாம் வச்சு நடந்து திருமணம் அதை நாங்கள் தான் நின்று கோயிலில் நடத்திட்டோம். அப்போ வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னார், பட்டியலத்தை சேர்ந்து சொன்னார், எங்கள் இனத்தை நீர்த்து போக வைக்கிறதுக்காக இந்த வேலை அந்த பாப்பானுங்க செய்கிறாங்க, அதுக்கு நீ போய் தொட போயிருக்குது நியாயமாப்பா. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அவங்க டெக்னிக்கு. பட்டியலத்தை சேர்ந்தவன் வந்து படிச்சுட்டு வந்தான்னா அவன் இனம் புறா படிக்க ஆரம்பிச்சதுன்னா பிராமணர்களுக்கு சமமாக வந்துடுவாங்க, வரக்கூடாது. அதில் நம்ம ஆள் உள்ளே பூந்து பூந்து அதை கலப்பினமாக்கணும். பார்ப்பனை இனம் சேர்ந்ததுனால தான் அங்கே வந்து இது வந்தது அப்படிங்கிறது வந்து இருக்கணும். இதெல்லாம் அவங்களுடைய டெக்னிக்கு. அப்படி பண்ணியும் கூட அவங்களால வந்து 3% மேலே போக முடியல. ஏன்னா என்ன ஆச்சுன்னா, பார்ப்பன பெண் உள்ளே போய் குழந்தைகள் பிறந்து பார்ப்பன பட்டியலினமாக இருந்தால் கூட சலுகைகள்லாம் நிறையா கிடைக்குதுங்கிறதுக்காக தங்களை வந்து அவங்க வந்து பட்டியலினம்னு சொல்லிட்டாங்க. காலப்போக்கில் என்னாச்சுன்னா, அந்த பிராமணர்கள் என்ன தான் பட்டியலினத்தை போய் அவங்க சேர்த்துக்கிட்டாலும் கூட பிராமண இனத்தில் அவங்கள சேர்த்துக்கல. ஆனால் இந்த பசங்கள் எல்லாமே வந்து பட்டியலினமாக நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்கள்லாம் வந்து பட்டியலினத்திலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க, திருப்பி போயிடுச்சு. அந்த அந்த முயற்சியை அடிபட்டு போச்சு, அந்த முயற்சியை அடிபட்டு போச்சு. அதனால தான் இப்போ வந்து அவங்க அவங்க இனம் வந்து 3% நின்று போச்சு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, இனத்தை வளர்த்துறதுக்காக இது கலப்பினமாக மாற்றி உள்ளே போனதுக்கு பிறகு என்ன தான் அவங்க வந்து அந்த அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் வந்து சிவப்பாகவும் இதாகவும் இருந்தாலும் பார்ப்பன இனத்தில் வந்து யாரும் அவங்கள வந்து ஏற்றுக்கல. ஏற்றுக்காதனுடைய விளைவு வந்து அவங்க வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்களும் தான் இருந்தாங்க. ஸோ ஒரு இனம்தான், ஒரு தலைமுறை தான் அந்த மாதிரி வந்தது. அடுத்த தலைமுறை வந்து மறுபடியும் பட்டியலினத்துக்கே போயிடுச்சு, பிராமண இனம் இல்லாமல் போயிடுச்சு. இல்லை அது அந்த எண்ணிக்கையில் அதிகம் அங்கே போயிட்டாங்க, 3% நின்று போயிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி சொல்கிறாங்க, ஜனத்தொகையின் அடிப்படையில் வரும்போது 3% இருக்கிற நீ எப்படி
இவ்வளோ பெரிய இடங்களில் இருக்கிறேன், இவ்வளோ பதவிகளில் இருக்கிறேன்னு ஒரு கேள்வி வரும்போது பதில் சொல்ல முடியல. இந்த கேள்வி எப்போ வந்ததுன்னா, எஸ் வி சேகர் சொன்னார், பிராமணர்கள் 3% இருக்கிறோம், நாங்கள் 8 எம்எல்ஏக்கள் அசம்பிளியில் இருக்கணும், இல்லவே இல்லை, அதனால் எங்களுக்கு 8 எம்எல்ஏ வேணும்னு கேட்டார். அப்போ நம்ம கேட்டோம், 3% இருக்கிற பிராமண இனத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பர்சன்ட் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறார், 3% மேலே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகளை ஐஏஎஸ் பதவியிலேருந்து நீக்கு, பிராமணர்கள் நீக்கு, 3% உனக்கு 10 பேர் தான் ஐஏஎஸ் அதிகாரிகள், மற்றவங்களாம் வெளியே அனுப்புவாங்க, அதை செய்யது செய்யலாம். அதுதான் பதில், ஜனத்தொகையை பெருக்கிறதுனால மாத்திரம் பெருசாக வந்துட முடியாது. ஒரு உண்மையை ஒத்துக்கிறோம், சூதும் வாதும் சூழ்ச்சியும் அடுத்து கெடுக்கிறது அத்தனையும் வந்து உனக்கு இருக்கிற திறமை வந்து வேறு யாருக்குமே உலகத்திலேயே கிடையாது, உலகத்திலேயே கிடையாது. அந்த மாதிரி ஏன்னா நீங்கள் யாரையும் நீங்கள் நேரில் எதிர்த்து போராட்டதே கிடையாது, என்னையும் உங்களையும் போராடி வச்சுட்டு நீ ஜெயிச்ச உங்க பக்கத்தில் போய் சேர்ந்துக்க, அதுதான் வாழ்நாள் பூரா நீங்கள் நடத்திக்கிட்டு சாணக்கிய கதை எடுங்க. அந்த குப்த இனத்தை வந்த இனத்தை ஒழிச்சுவிட்டு, ஒரிஜினல் நந்த வம்சத்தை ஒழிச்சு கட்டிவிட்டு, மூரா இனத்தை சேர்ந்த உடனே ராஜா ஆக்கலாம், ராஜா ஜெயிச்ச உடனே அவங்களோட போய் சேர்ந்துக்கிட்டான். ஆனால் அசோகர் வந்தபோது சாணக்கியம் காலி, சந்திரகுப்தனோட சாணக்கியம் காலி, ஒரே தலைமுறையில் கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் ஆபத்தான பண்ணி வெளி தோக்கிட்டான். ஆதி காலத்திலிருந்து நடக்கிறது, யாருடைய பூமியில் வந்து யார் ஆண்டுகிட்டு இருந்தது, திராவிட பூமி, கைபர் போலன் கணவாய் வழியாக உள்ளே வந்து மாடோட்டிக்கிட்டு வந்த நாடோடி கூட்டம் இன்றைக்கி ஆட்சியில் உட்காந்துட்டு இருந்தது. நம்ம ஏமாற்றோம், நாம ஏமாறோம், அது கிட மாட்டோம். இங்கே பெரும்பான்மை தான் ஜனநாயகம் அப்படின்றாங்க, அவங்க பெரும்பான்மை இல்லாததுனால தான் எங்கேயுமே ஆட்சிக்கு வர முடியலையோ? ஆமாம், அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஆனால் ஆட்சி பூரா அவங்க கிட்ட தானே இருக்குது, சீஃப் செக்ரட்டரி யார், அந்த ஜாதி தானே இருக்குதா? இந்தியா பல முறையும் சொல்லியிருக்கிறேன், லாஸ்ட் வைஸ்ராய் மவுண்ட்பேட்டனுக்கு அப்புறம் இந்தியாவை சேர்ந்தவங்களே வைஸ்ராயா போட்டாங்க, அது வந்து எல்லா ராஜாஜி இருந்தார். மவுண்ட்பேட்டனுக்கு செக்ரட்டரியாக இருந்தவர் வந்து எச்யூஆர் ஐயங்கார், அவர் தான் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதுக்காக நேரு கைது செய்யப்பட சொல்லி உத்தரவு போட்டவர், சுதந்திர போராட்டத்துக்கு எதிராக நின்றவர். பிரைம் மினிஸ்டராக நேரு வந்து பதவியாக இருக்கிறார், அவர்கிட்ட செக்ரட்டரி யாருன்னா அதே எச்யூஆர் ஐயங்கார். சுதந்திர போராட்டத்துக்கு எதிர்ப்பாக இருந்து கைது செய்ய சொல்லி இது பண்ண பிரிட்டிஷுக்கு பண்ணி ஆதரவாக நின்றுக்கிட்டு இருந்த ஒரு அதே எச்யூஆர் ஐயங்கார் சுதந்திரம் வாங்கின இந்தியாவுக்கும் அவரே தான் வர்றார். எப்பேற்பட்ட ஆளுங்கன்னு புரியுது அவங்களுக்கு, அந்த மாதிரி ஆளுங்க, அந்த மாதிரி ஆளுங்க. அவங்கள அழிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. நாங்கள் பல சமயங்களில் நான் அடிக்கடி டெல்லிக்கு போய்ட்டுருந்தேன், அப்போ டெல்லிக்கு போகும்போது அந்த 3 கட்டடம் இருக்குது கோட்டை மாதிரி, ஒன்று வந்து பிரதம மந்திரி, இன்னொன்று வந்து நிதியமைச்சர், இன்னொன்று வந்து இராணுவ அமைச்சர், இந்த 3 பேர்த்துக்கும் இருக்கும், பார்த்தா கோட்டை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்குள்ளே போகும்போது எத்தனை பார்ப்பனர்களை தாண்டி போவோம் தெரியுங்களா, அத்தனை அதிகாரிகளும் பார்ப்பனர்கள், வடந்திய பார்ப்பனர்கள் இல்லை தென்னிந்திய பார்ப்பனர்கள், அவங்க கையில் தான் நாடு இருக்குது. அதை எதிர்த்து தான் வந்து திராவிட இயக்கம் நடந்தது, அதை எதிர்த்து நின்று தான் அண்ணா வந்து ஆட்சியை கொண்டு வந்தார். சாதாரண விஷயம் அது, அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு ஜெயலலிதா கிட்ட பூச்சிக்கிறது வேற ஒரு கஷ்டம், அது ஒரு இது. ஸோ அதனால் அவங்க வந்து அவங்க பாயிண்ட் இது கரெக்டு, நம்ம பெரும்பான்மையை காட்டினோன்னா நம்ம இருக்க முடியாதுங்கிறத அவர் சொல்கிறாரு, பார்த்துக்குங்க யார் வேணாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார், இது மாதிரி அதிக குழந்தைகள் பார்த்துக்கிட்டு அவங்க பெரும்பான்மையாக வந்துட முடியும்? எத்தனை கோடி பேருக்கு வர முடியும்? 97% அவுட் சைடர்ஸ், 3% நீ 30%ஆவது வரணும், அதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும், இதே வேலையாக இருக்கணும், ட்ரை பண்ணு வேணாங்க, எப்படி எப்படி பண்ணுவேன் தெரியாது, ஒருவேளை வேலை வேறு ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு கூட பக்க வச்சாலும் சொல்ல முடியாது. இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை அதிகமாவதை குறிவைத்து தான் இப்படி ஒரு பேசுவதாக சொல்கிறேன். பேசி பிரயோஜனம் இல்லைங்க, முகலாயர்கள் வந்து 700 வருஷம் ஆண்டான், ஏற 700 நூற்றாண்டுகள் அவனுக்கு ஆண்டாளு, யார் அவன் கூட இருந்தது, நீ தான் இருக்க, ராஜா தோடர் மால், ராஜா பீர்வா, இந்த மாலும் அந்த மாலும்னு சொல்லி நீ தான் இருக்க, எதுக்குலையே நீ போய் சேர்ந்துக்கிட்ட, ஜோதாபாயின்னு உங்கள் ஆளை கல்யாணம் பண்ணி வச்ச, நீ போய் சரண்டர் ஆகிட்ட,
ஏன் அன்னைக்கு எதிர்த்து நிற்க வேண்டியதுதான், ஒழிச்சு கட்டி விடுவார். சிவாஜி வர்றவரும் முகலாயர்களை எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லைங்க, நார்த்தில் பேசாமல் தானே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெள்ளக்காரன் வந்தால் வாய் முடிவு தானே உட்காந்துட்டு இருந்தேன். தெற்கில் தான் எங்களை போராட்டம் நடந்தது. திருப்பி திருப்பி ஜான்சியின் அணி ஜான்சியர் அணிப்பான், வேற யாவும் போராடினா இப்ராஹிம் லோடி வந்தால் பேசாமல் விட்டானுங்க. அலாவுதீன் கில்ஜி வந்தாங்க, இப்போ சித்தூர் அணி பத்மினி கட்டி அமுச்சு விட்டு போயிட்டானுங்க. என்ன பண்ணானுங்க இவனுங்க, எதை எதிர்த்தானுங்க, எவனை எதிர்த்தாங்க? ஸோ வடநாட்டில் வந்து போராட்டங்கிறதே கிடையாது. அவங்க யார் ஆட்சிக்கு வந்தாங்களோ அவங்க கூட இருந்துட்டாங்க. அலெக்சாண்டர் தான் அலெக்சாண்டருக்கு ஓகே, முகலாயர்கள் முகலாயர்கள் ஓகே, பூனர்கள் படையெடுப்பு ஓகே. அப்படிப்பட்ட ஒரு நாடுங்க எப்படி ஜெயிக்க முடியும், அவங்களால எப்படி வெற்றி காண முடியும்? சரண்டராகி தான் பொழைச்சாங்க. யார் வந்தாலும் ஐயா நீங்கள் தாங்க தலைவர், நீங்கள் என் வேலையில் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான். அது மாதிரி சரண்டராகி சரண்டராகி வாழ்ந்த இனங்க அவங்க. அவங்க சர்வைவலே அப்படித்தான். அவங்க யார் சக்தி உள்ள வந்தானோ அவன் காலில் கொடுத்துருவாங்க. எதிர்த்ததே கிடையாது, அவங்க எதிர்த்ததே கிடையாது. எதிர்த்து நின்றது பூரா வித்தியமலைக்கு கிழத்தான், வித்தியமலைக்கு கிழத்தான் எதிர்த்து நின்றாங்க. முகலாயர்களை எழுத்த தெற்கு பகுதியில் எழுத்தவன்னு எடுத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயன் வர்றவர்களும் எவன் எழுத்தான். அவங்களுக்கு எதுவும் அச்சம் எதுவும் வந்துருச்சுங்களா சார்? போராடினா இனம் கிடையாதுங்க. போகிற இடத்துல வந்து உங்களை ஏமாற்றி பொழைச்சவனுங்களே ஒழிய போராடி அவங்க வாழ்ந்தது கிடையாது. யாரையும் அவங்க ஜெயித்தது கிடையாது. போய் மந்திர தந்திரமெல்லாம் போட்டு இது பண்ணி இது பாருங்கள் இது பண்ணால் அவங்களுக்கு நல்லதுன்னு பொய்யா பேசி அவங்க அந்த ராஜாக்களெல்லாம் ஏமாற்றி அப்படி தான் அவங்களுக்கு வந்தாங்க. அவங்க வரலாறு அதுதான். நீங்கள் பார்க்குற படிக்கிற செய்தி ஊடகம் உண்மையை உடனுக்குடன் பிரேக்கிங் நியூஸ் போட்டே சாகடிக்கிறாங்களா, இல்லை ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்து பேசுகிறாங்களா, ஒரு குறிப்பிட்ட கட்சியோட சித்தாந்தத்தை அடிப்படையாக வச்சு தான் நியூஸ் எழுதுறாங்களா, உண்மையான செய்தியைத்தான் தராங்களான்னு ஒரே குழப்பமாக இருக்கா, காசு வாங்கிட்டு நியூஸ் அடிக்கிறாங்களான்னு சந்தேகமாக இருக்கா, நடுநிலை நடுநிலைன்னு சொல்லி இரண்டு பக்கமும் ஜாலர் அடிக்கிறாங்களா, உண்மையான செய்தி ஊடகத்திற்கான தேவை இன்னும் இருக்கா? இப்படி பல்வேறு குழப்பங்களோடு தான் நீங்க ஒரு செய்தியை கடந்து போறீங்கன்னா உங்களுடைய இந்த ஏமாற்றத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாய் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு தொடக்க புள்ளியாய் வருகிறது thisistamil.com, ஒரு புத்தம் புதிய இணையதள செய்தி ஊடகம் thisistamil.com.